சமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் வந்தே குரு குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதீலே వినత వివిధ భూతౌరాతరక్షైక దీక్షే శృతి శిరసి విదీప్తే బ్రహ్మణి శ్రీనివాసే భవతు మమ పరస్మిన్షి భక్తి రూపా శ్రీమన్ మహాభారత ఇడం శ్రీ విష్ణు సహస్రనామ స్తోత్రం భీష్మాచార్యరాే ధర్మపుత్ర ఉపదేశికదు భగవనుడే ఎన్న త్రినామకు ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தபடியினாலே இது விஷ்ணோர் நாம சகசரகம் என்றும் ஸ்தோத்திரம் விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரம் என்றும் வழங்க பெறுகிறது என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஒரு ஒரு திருக்கல்யாண குணத்தையோ அல்லது அவனுடைய வைபவத்தை பெருமையையோ சேஷ்டித்தையோ தெரிவிப்பதாக அப்படி அமைந்திருக்கிறது இதற்கு ஆச்சாரியர்கள் மிக அழகான விளக்கங்களை அருளி செய்துள்ளார்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே இருநூற்று ஓராவது திருநாமமான சர்வதிர்க் என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் சர்வதிர்க் என்கிற திருநாமம் எல்லாவற்றையும் பார்ப்பவர் சர்வத்தையும் அவர் திருக் என்றால் திருஷ்யதி பசியத்தி என்று அந்த அர்த்தத்திலே அப்படி அர்த்தம் தரிசயத்தி என்று இப்படி அர்த்தம் சொல்லணும் அதை ஆதிசங்கர பகவத்பாதர் விளக்கியருகிற பொழுது அவர் எப்படி காட்டினார் என்றால் சர்வம் பிராணி நாம் கிருத்தாக்கிருத்தம் பஷ்யத்தீ சர்வம் பிராணி ச பிராணாம் கிருத்தாக்கிருத்தம் சர்வம் பஷ்யதி அதாவது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் என்று இருக்கிறோம் அத்வைத்திலே ஜீவாத்மா என்று தனியாக கிடையாது என்று சொன்னாலும் கூட ஒரு நிலையிலே அங்கே அந்த அத்தியாச ஜீவாத்மாவையும் ஒப்புக்கொள்ள வேண்டி இருக்கிறது அத்வைதத்திலே ஆயினாலே பிராணிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவரும் செய்யக்கூடிய கிருத்தாகிருத்தம் என்னால் என்ன செயல்கள் அதாவது கிருத்தம் என்னால் புண்ணியங்கள் அகிருத்தம் என்னால் பாவங்கள் ஆக சர்வம் பிராணினாம் கிருத்தம் கிருத்தாகிருத்தம் பிராணினாம் கிருத்தாக்கிருத்தம் என்னால் பிராணிகளினுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் பஷ்யதி சர்வம் பஷ்யத்தி எப்படி பார்க்கிறார் என்னால் சுவாபாவிகனான்னு சொல்கிறார் சுவாபாவிகனா இயற்கையான ஞானத்தினாலே நமக்கெல்லாம் ஞானம் என்னால் அது இன்னொரு நம்முடைய ஆசிரியர் நமக்கு கற்பித்து அல்லது நாமே முயற்சி செய்து நாம் ஞானத்தை தேடி கொள்ளுகிறோம் ஆனால் பகவானுக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் கிடையாது அவனுக்கு ஞானம் என்கிறது சுவாபாவிகம் இயற்கை அப்போ சுவாபாவிகேன போதேன சர்வதற்கு தன்னுடைய இயற்கையான ஞானத்தினாலே பிராணிகளினுடைய புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் நன்கு எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பவர் அதாவது அவரவர்களுக்கு புண்ணிய பாப ரூப பலன்களை கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த பலன்களுக்கு சேர அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்னால் அவரவர்கள் செய்த புண்ணிய பாபங்கள் என்னால் அதை அவர் அறிந்தால் தானே கொடுக்க முடியும் ஆகையினாலே பிராணி நாம் கிருத்தாக்கிருத்தம் சர்வம் சுவாபாவிகேன போதேன பசியதி தன்னுடைய இயற்கையான அறிவினாலே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே அவருக்கு சர்வதிருக் என்பது திருநாமம் என்று ஆதிசங்கர் பகவத் பாதர் காட்டினார் இவர் பராசர பட்டர் இந்த திருநாமங்களெல்லாம் நரசிம்மாவதாரத்தை சொல்கிறது என்று அப்படி சொன்னார் அல்லவா இப்போ அமிர்தியுகூ என்கிற திருநாமம் அதிலிருந்து நரசிம்மாவ இதுக்கு முன் திருநாமம் இருநூறாவது திருநாமம் அதிலிருந்து நரசிம்மாவதாரம் தொடங்க பெற்றது நரசிம்மா அவதாரத்தை பற்றின திருநாமங்கள் தொடங்க பெற்றன என்று பார்த்தோம் அப்போ சர்வதற்கு என்பதற்கு என்ன அர்த்தம் என்னால் சஹா ஏவா அந்த மூர்த்தியே எப்படி இருக்கிறாராம் சர்வான் அனுகூல பிரதிகூல தடஸ்தான் யதார்கம் நியந்தும் பஷ்யத்தீச்சு சர்வதற்கு அனுகூலர் யார் பிரதிகூலர் விரோதிகள் யார் தடஸ்தர் நடுநிலையாளர் யார் என்று நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகியோரை பகவான் என்ன செய்கிறான் அவரவர்களை யதார்கம் நியந்தும் அவரவர்களுக்கு தகுதியாக நடத்தும் பொருட்டோ அவர்களை சர்வம் பஷ்யதி நன்றாக உள்ளபடி பார்த்து அறிபவர் இப்போ ரிசுமாவதாரத்திலே அனுகூலன் என்னால் பிரகராத ஆழ்வான் என்று சொல்லலாம் அவன்தான் பக்தன் அனுகூலன் பிரதிகூலன் என்றால் ஆர் அவன்தான் இரண்ய கசிபு அவனை சொல்லலாம் சரி தடஸ்தர் என்றால் இங்கே இரண்டு பக்கமும் சேராமல் இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் நாம் ஓரளவுக்கு தேவர்களை சொல்லலாம் தேவர்களெல்லாம் இரண்டிகசிபுவனிடத்திலையும் பயப்படுகிறார்கள் பகவானிடத்திலையும் அவர்கள் சற்று பக்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டி கஜிபூர் என்ன செய்து விடுவானோ என்ற பயத்தில் அவன் சொன்னபடியும் ஆடுகிறார்கள் என்கிறபடினாலே அவர்களை தட்டஸ்தர் என்று இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்குத்தான் தட்டஸ்தர்கள் என்ற பெயர் நடுநிலையாளர் என்று சொன்னாலும் கூட அங்குத்தேனல்லேன் இங்குத்தேன் அல்லேன் என்று இருக்கிறார்களே அவர்கள்தான் தடஸ்தர்கள் இங்கே தேவர்களை அப்படி சொல்லலாம் அந்த கிரமத்தில் பார்த்தால் இவர்கள் அனைவரையும் யதார்க்கம் நியந்தும் அவரவர்களுடைய தகுதிக்கு உரியபடி நடத்துதற் பொருட்டு பசியத்தீ அவர்களை நன்றாக உள்ளபடி பார்த்தறிபவராகினாலே அவருக்கு என்பது பெயர் என்று பராசரபட்டர் காட்டினார் அடுத்தபடியாக சர்வதற்கு என்கிற திருநாமத்திற்கு சத்தியதந்திர தீர்த்தர் மிகவும் சுருக்கமாக சர்வம் பஷ்யதி இது சர்வதுக் எல்லாவற்றையும் உள்ளபடி பார்ப்பவர் என்று பரமாத்மாவினுடைய அந்த தன்மையை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக இருநூற்றி இருபத்தி இருநூற்றி இரண்டாவது திருநாமம் சிம்ஹா என்பது இதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சிம்ஹா என்னாலுன்னா ஹினஸ்தி ஸ்மரண மாத்திரேன சமஸ்த பாப்பான் இதி சிம்மகா நாமத்தாலே அவரவர்கள் செய்த புண்ணிய பாபங்களை அறிபவர் என்று ஆதிசங்கர பகவத் பாதரை அர்த்தம் சொன்னார் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்கிற பொழுது அந்த பாபங்களை எல்லாம் போக்குகிறார் தம்முடைய அடியவர்களுக்கு தம்மை நினைப்பவர்களுக்கு என்று அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறார் என்று கொள்ளலாம் ஹினஸ்தி ஸ்மரண மாத்திரேனா தன்னை நினைப்பதனாலேயே இந்த பகவானை நினைத்த மாத்த ஸ்மரண மாத்திரேனா என்பதற்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் பகவான் தன்னுடைய ஸ்மரண மாத்திரத்தினாலேயே நம்முடைய பாப்பங்களை போக்குகிறான் என்று அப்படியும் சொல்லலாம் அல்லது நாம் அவனை நினைப்பதனால் மட்டுமே பகவானை நெஞ்சிலே நினைத்தால் போறும் நம்முடைய பாபங்களை அவன் போக்கி விடுகிறான் என்பதை ஸ்மரண மாத்திரேன சமஸ்த பாப்பான் ஹீனஸ்தீதி சிம்ஹா என்று அப்படி அர்த்தம் சொன்னார் இந்த திருநாமம் சிம்மஹா என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஏற்கனவே ஆதிசங்கர பகவத் பாதர் அதாவது பராசர பட்டர் இருநூறாவது திருநாமத்திலிருந்து இது அவதாரத்தை சொல்கிறது என்று அமிர்தி என்கிறது நரசிம்ம அவதாரம் சர்வதற்கு என்கிறது நரசிம்மா அவதாரம்னு சொன்னாரோ இல்லையோ இப்போ சிம்முகா என்றது நேரடியாகவே அந்த அவதாரத்தை நினைப்பூட்டும்படியாக இருக்கிற அப்படின்னாலே மகான் ரிசிம்ம சம்ஹனனஹா என்று மகான் ரிசிம்மஸ்வரூபி சிம்மஹா என்னாலனா மகான் ரிசிம்மன் என்று அதையே அர்த்தமாக காட்டினார் இதே திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது இரண்டு அர்த்தங்களை காட்டுகிறார் அவர் என்ன காட்டுகிறார் சிஞ்சதி இத்தி சிம்ஹகா நம்மை அருளாலே நனைப்பவர் சிஞ்சதி என்னால்னா நம்மை நனைப்பவர் தம்முடைய கருணையாலே நம்மை அப்படியே நனைத்து விடுகிறார் ஆகினாலே அவருக்கு சிம்மஹா என்று பெயர் என்று அப்படி சொல்லலாம் அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் ஹினஸ்தி இத்தி சிம்ஹகா நம்முடைய துன்பங்களை போக்குபவர் நம்முடைய பாபங்களை போக்குபவர் என்ற அர்த்தத்திலே பார்த்தால் சிம்ஹா என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று இப்படி அர்த்தம் காட்டினார் இந்த திருநாமத்திற்கு அடுத்தபடியாக இருநூற்று மூன்றாவது திருநாமம் இந்த இருநூற்று மூன்றாவது திருநாமம் சந்தாத்தா என்று அமைந்துள்ளது சந்தாத்தா சந்தாத்தா என்றால் சேர்ப்பவர் என்பதுதான் நேரடியான பொருள் எண்ணத்தை சேர்க்கிறார் என்று பார்த்தால் அவர் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற பொழுது கர்மபலைகி புருஷான் சந்தத்த இதி சந்தாத்தா இவர்கூட தொடர்ச்சியாக சொல்லுகிறார் என்றே கொள்ளலாம் கீழே ஒரு திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது அவர் என்ன காட்டினார் ச சர்வதற்கு என்னாரன்னா எல்லாவற்றையும் உள்ளபடி பார்ப்பவர் என்று புண்ணிய பாபங்களை எல்லாம் அவரவர்களுடைய புண்ணிய பாபங்களை உள்ளபடி பார்ப்பவர் என்று சொன்னார் ஆதிசங்கர பகவத் பாதர் சிம்ஹா என்பதற்கு தன்மை நினைப்பவர்களுடைய பாபத்தை போக்குபவர் என்று சொன்னார் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாருனால் கர்மபலைகி புருஷான் சந்தத்த அதாவது வினைப்பயன்களோடு கூட அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டுகிறார் அதாவது புண்ணிய பாபங்கள் யார் யார் என்னென்ன புண்ணியங்களை செய்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்த பலனை அந்த ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கிறார் யார் யார் என்ன பாவங்களை செய்திருக்கிறார்களோ அந்த பாவங்களுக்கு தகுதியாக அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் எனவே கர்ம கர்மபலைகி புருஷான் சந்தத்தை அதாவது வினைப்பயன்களுடன் இந்த ஜீவாத்மாக்களை ஜீவராசிகளை சேர்த்து வைப்பவர் என்பதுதான் சந்தாத்தா என்கிற போ சப்தத்திற்கு அர்த்தமாக ஆதிசங்கர பகவதர் காட்டினார் சந்தாதா என்கிற திருநாமத்திற்கு பராசரப்பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது இது நிருசிம்மாவதாரத்தை சொல்லுகிற திருநாமங்கள் என்று அவர் சர்வதற்கு சிம்மஹா என்று இதுக்கெல்லாம் அர்த்தம் அமிர்தியோ சர்வதற்கு சிம்மஹா என்ற திருநாமங்கள் எல்லாம் கூட நிருசிம்மாவதாரத்தை சொல்லுகிறது என்றே கீழே காட்டிக்கொண்டு வந்தபடியினாலே இங்கே சந்தாத்தா என்பதற்கு சேர்த்து கொள்ளுபவர் என்ன சேர்த்து கொள்ளுகிறார் என்னால் சொல்லுகிறார் பாருங்கள் ரிப்புத்வேஷ நிஷ்பேஷ பீஷனோபி அதாவது ரிப்பு விரோதிகள் துவேஷமுள்ளவர்கள் அவர்களுக்கெல்லாம் தான் பீஷணோபி என் மிகவும் பயங்கரமானவனாய் இருந்தபடியால் இருந்தாலும் கூட பிரணேயானாம் தன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார்களே யார் என்றால் பிரஹ்லாத பிரபிருத்தினாம் பிரகலாதன் முதலான பக்தர்கள் விஷயத்திலே சம்ச்லேஷித்தார் அவர்களோடு கூடுபவர் அதாவது சொல்கிற சீத்தத்தோடு அருள் பெத்தவன் அடி கீழ் புகனின்ற செங்கண்மாள் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அங்கே அழகான ஒரு விஷயமே காட்டப்பட்டது என்ன காட்டப்பட்டது அவன் இரண்டிய கஷிபூரின் மகா கோபத்தோடு இருந்தான் அந்த நரசிம்மூர்த்தி அப்படி கோபத்தோடு இருந்த பொழுது பிரகலாதன் கூட அவனை நெருங்க கொஞ்சம் பயப்படும்படியான அந்த நிலை பூங்கோதையாள் வருவ பொன்பயரோன் மார்விடந்த என்று சொல்லப்பட்டபடி பிராட்டியே கூட இவ்வளவு கோபப்படுகிறானே உலகம் என்ன ஆகிவிடுமோ என்று சற்று பயந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலேயும் கூட என்ன பண்ணினானா பிரகலாதனுக்கு தன்னுடைய அருளை பொழிந்தானாம் தன்னுடைய பிரீத்தியை பொழிந்தானாம் பகவான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார் இது எப்படி ஒரே சமயத்திலே இரண்டும் நடைபெறும் சீற்றமே இருக்கிறது அப்போ அருளைப்படி பொழிய முடியும் என்று கேட்டபொழுது பொழுது உடனே சொன்னார் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் சொன்னாராம் அதாவது ஒரு சிம்மமானது யானை மீது பொறான் என்றாலும் தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று ஒரு உதாரணம் சொன்னாராம் யானை மீது சீரிப்பாய்கின்ற சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே அந்த ஆனை மீது சீரிப்பாயுமா என்று இப்படி அதை சொன்னார் என்று போலத்தான் இங்கேயும் என்று சொல்லுகிறார் ஆகாம் ரிப்புத்வேஷ நிஷ்பேஷ பீஷணோப்பி விரோதிகளுக்கு பயங்கரமாயிருந்த அதே காலத்திலே பிரணேயானாம் பிரகலாத பிரபிருத்தினாம் சம்ஸ்லேஷித்தான் தன்னுடைய அடியவர்களான பிரகலாதன் முதலானவர்களை தன்னிடத்திலே சேர்த்துக்கொள்ளுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதாவது நாம் பகவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனை என்ன சொல்கிறோன்னா ஹிரண்ய பயங்கர வரேண்ய அது பிரகலாதனுக்கு மட்டும் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் பிரகலாத ஆஹ்லாதன ஹீரண்ய பயங்கர வரேன்யா என்று பிரகலாதனுக்கு இனியவனாய் அதே சமயத்தில் ஹிரண்யனுக்கு இருந்தான் என்ற இரண்யனுக்கு பயங்கரனாய் இருக்கிற அதே சமயத்திலே பிரகலாதனை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற காரியத்தையும் எம்பெருமான் செய்தபடியினாலே அவன் சந்தாதா என்று அந்த அர்த்தத்தை இந்த இடத்திலே காட்டினார் பராசர பட்டர் சந்தாத்தா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சம்யக் தாரண போஷண கர்த்தா என்று சம்யக்கு தாரணம் நன்றாக தரிப்பவர் போஷணம் நன்றாக போஷிப்பவர் நன்றாக வளர்ப்பவர் ஜீவாத்மாக்களை பிரஜைகளை நன்றாக அப்படியெல்லாம் செய்பவர் என்று அர்த்தம் காட்டினார் அதற்கு மேலே இன்னமொரு அர்த்தமும் இங்கே காட்டப்படுகிறது என்னன்னா ராமாதி ரூபேன அகல்யாதி நாம் கௌதமாதிபிகி சந்தான கர்த்துவா என்று இது பராசர பட்டர் காட்டின அர்த்தமாக தெரிகிறது என்ன சொன்னால் ராமாவதாரத்தில் அகல்யையும் மறுபடியும் கௌதமரோடு சேர்த்து வைத்தார் அதாவது கௌதமருக்கும் அகலியக்கும் ஒரு கருத்து வேறுபாடு பிரிந்து விட்டார்கள் அல்லவா அவளை தன்னுடைய காலாலே மிதித்து அந்த அகலீகைக்கு கல்லாயிருக்கக்கூடிய நிலையை போக்கி அந்த சாபத்தை போக்கி அவளை கௌதமரோடு சேர்த்து வைத்தபடினாலே சந்தாத்தா சேர்த்து வைப்பவர் என்று இப்படி அர்த்தம் காட்டுகிறார் ஆ இப்படிப்பட்ட அர்த்தங்களை நாம் திருநாமங்களுக்கு பார்த்தோம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் శ్రీమత్సుందరజాతనిమాన్సవాసిలకనివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ